நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே ஊழல் இந்த கட்சி தான் செய்ய வேண்டும், இந்த கட்சி செய்யக்கூடாது என்கிற ஒரு வரைமுறைகளை பாரதிய ஜனதா கட்சி மையப்படுத்தி முன்னாள் அதிமுக ஆட்சியிலே ஊழல் முறைகேடுகள், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சம்பந்திக்கு டெண்டர் விட்டது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கவில்லை. நீதி அரசர்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அமைதியாக இருந்து விட்டார்கள், அமைதியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்க வைத்து விட்டது. இதுதான் உண்மை. திராவிட கட்சி மேலே இந்த அளவுக்கு நீங்கள் வன்மமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் முறைகேடு செய்யவில்லை என்று நாம் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு உப்பு தின்றிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் ஆட்சியாளர்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 13 சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மீது ஆளுநர் எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் செய்தால் மட்டும்தான் அதில் கணக்கில் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்தால் அதிலே பாஜகவுக்கு பங்கு வரும். பங்குக்கு அரசியலா? இது பங்காளி அரசியலா, கூட்டு அரசியலா, கொள்ளை அரசியலா? வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை அண்ணாமலை எந்த விதத்திலும் பேச மாட்டார். அவ என்ன காரணம் ஏதாவது பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் துறையில் இந்தந்த ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஒரு டேட்டா வாரியாக எடுத்து பேச சொல்லுங்க பார்ப்போம், பேச மாட்டார். வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் ஊழல் முறைகேடு பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வேளாண்மை துறையில் அந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குதா நடக்கலையாங்கிறது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் ஒரு 3 மாதம் கையெழுத்து போட்ட கோப்புகளை, தணிக்கை செஞ்ச கோப்புகளை அண்ணாமலை கையில் எடுத்து அதை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு பரிந்துரை பண்ணுவாரா, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பரிந்துரை பண்ணுவாராங்கிறது தெரியல. ஆக ஊழல் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்தால் மட்டும்தான் ஊழல், இல்லை என்றால் மற்றதெல்லாம் ஊழலே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 1000 கோடி 1,00,000 கோடி வேளாண்மை துறையில் ஊழல் நடந்துச்சு. அப்பையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போவும் வேளாண்மைத்துறை அமைச்சர்கிட்ட எடுக்கவில்லை. மற்ற துறைகள்லாம் கை வச்சு நீங்கள் ஊழல் முறைகேடு எடுக்கிறீங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க போவதில்லை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு பழிவாங்குகிறதா? மூத்தவர்கள் சொல்லும் நெல்லிக்காய், மூத்த நெல்லிக்காயும் புளிக்கும் அப்படிம்பாங்க. மூத்தவர் சொன்னாலும் புளிக்கும், மூத்த முத்தி போன நெல்லிக்காயும் புளிக்கும்பாங்க. ஆனால் அதுதான் கடைசியில் இனிப்பாக இருக்கும். அப்போ எதுக்கு நம்ம சொல்கிறோம் நடுநிலையாளர்கள் கருத்தை தான் நம்ம வந்து நெல்லிக்காய்ன்னு சொல்கிறோம், மூத்தவர்கள்னு சொல்கிறோம். எத்தனையோ பத்திரிகையாளர்கள் ஊடகங்களில் யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டமிட்டு பழிவாங்குகிறது செந்தில் பாலாஜியை மட்டும் இந்தளவுக்கு பழிவாங்குகிற நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் ஒரு அமைச்சர்களை தூக்கி கூட கைது செய்யவில்லை? என்ன காரணம்? திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இல்லாமலே செய்துவிட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட துண்டாடிட்டீங்க. அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணணுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்குது. அந்த கட்சிக்கு அழிவு இல்லைங்கிறது நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இங்கு தேசிய கட்சிகளை தவிர பிற கட்சிகளை அழிப்பது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை, அது பாஜகவால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்தோடு தமிழ்நாட்டிலே இனி அவர்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது நடந்த ஊழல் முறைகேடு, அது அதிமுகவில் இருக்கும்போதே அதை செஞ்சுருக்கணும். திமுகவுக்கு வந்ததுனால அந்த செயல். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் புகார் கொடுத்துக்கலே, அது சம்பந்தமாக ஏன் நீங்கள் வந்து வற்புறுத்தலை கட்டாயப்படுத்தலை? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் செய்தால் அது ஊழல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் கொள்ளையடித்தாலோ கமிஷன் பெற்றாலோ அது வந்து பொது சேவையா என்பதைத்தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வன்மமாக இந்த விஷயத்தில் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் மனு கொடுத்தீங்க, அதை இதுவரையிலையும் நீங்கள் கட்டாயப்படுத்தி எதுவுமே ஆளுநராக எதிர்ப்பாக ஒரு போர்க்கொடி தூக்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருக்காரா அல்லது வந்து ஷூட்டிங்க்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்வதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை துணிச்சலோடு எதிர்க்கக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகமே நமக்கு இருக்குது. இவர்கள் இந்த தீகா கூட்டம், தாலியறுப்பு கூட்டம் போன்றவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் அரசியல் செய்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை அறிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யவில்லை. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பயப்படுகிறார்களா என்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக அளவுக்கு நல்ல பேர் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்னவென்றால் சாராய ஆலைகளை முற்றிலுமாக மூடிவிட வேண்டும். முற்றிலுமாக மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்கணும். சாராய ஆலை மூடிவிட்டால் அப்படியே தமிழ்நாட்டோட மொத்த வருமானமும் போயிடும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்த வருமானம் எங்கே போகுதுன்னா தனியார்களுக்கு போகுது.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை வைத்திருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெரும்புள்ளிகள். அப்போ ஜெகத்ரட்சங்கள்லேருந்து கனிமொழியோட உறவினர்கள்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வகைராவிலேருந்து எல்லாமே வசூல் பண்ணி எங்கே போகுதுன்னா சபரிசன்ட்ட போகுது. ஒரு நாளைக்கு இத்தனை 100 கோடி ரூபா அப்படிங்கிறாங்க எல்லா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து. ரொம்ப மக்களுடைய மனநிலையை அறிந்து இவர்கள் அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு இன்னும் எவ்வளவுதான் பணம் தேவை, எவ்வளவுதாங்க பணம் தேவை, ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இந்த பணம். பணம் எவ்வளவுதான் தேவைப்படும், காலையில் எவ்வளவோ தேவைப்படும், மதியம் எவ்வளவோ தேவைப்படும், நைட்டு எவ்வளவோ தேவைப்படும், சாப்பிட குடியிருக்க வீடு உடுத்திக்க உடை ஆடம்பரமான உணவு வகையில் போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு இதுதானங்க. பல 1000 கோடி பல 1,00,000 சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் ஊழல் முறையீடு செஞ்சு நிம்மதியாக இருக்காங்களா? முதல்ல மாத்திரை சாப்பிடாமல் யாராவது சாப்பாடு சாப்பிட முடியுதா அவங்களால? நம்மளாம் சாப்பிட்டுட்டு டம்முன்னு இருக்கோம், ஏதாவது மாத்திரை சாப்பிட்றோமா, ஏதாவது சுகர் பிரசன் மாத்திரை சாப்பிட்றோமா? நிம்மதி மனிதனுடைய வாழ்க்கையில் என்னங்க நிம்மதி தானங்க வேணும்? அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையே முன்னாள் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த 13 அமைச்சர்கள் வேளா வேலைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஐயோ ரைடு வரக்கூடாதுன்னு கோயில் கோயிலாக போய் தெரியுறீங்களே. நீங்கள் காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படுவதால் இங்கு பாஜகவுக்கும் ஒரு சீட்டு கூட கிடைக்க போகிறதில்ல, அதிமுகவுக்கும் கிடைக்க போகிறதில்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குகிறது பாஜக. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இங்கே 2 அமைச்சரை தூக்கி உள்ளே போடுங்க, ஏன் நீங்கள் வந்து ஓரவஞ்சனை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிறாங்க. அதிமுக செஞ்சால் அது வந்து தியாகம், திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சால் அது ஊழல். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மமாக நினைத்து இவர்கள் பழிவாங்குகிறார்கள். ஒரு மாநிலத்திற்குள்ளே வருவது, அந்த மாநிலத்துக்குள்ளே 2 கட்சியில் ஒரு கட்சியில் ஏறி முதுகில் உட்காந்துக்கிறது, முதுகெலும்பு ஒடிச்சு விடுறது, அப்புறம் நெஞ்சில் ஏறி உட்காந்து ஒரே குத்தா குத்துறது. அவன் கண்ணு முழிச்சிருக்கும் போது குத்துறதில்ல, முதல்ல முதுகெலும்பு ஒடிச்சிடுறது, அப்புறம் கண்ணை பொட்டையாக்கிறது, அப்புறமா வயிற்றில் குத்திடுறது. இந்த வேலைகளைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்தாளுகிற நிலைமையை செய்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ரகசியமாக பேசிட்டு இங்கே பாருங்கள் தேசிய கட்சி இந்த தமிழ்நாட்டினுடைய நம்ம 2 திராவிட கட்சிகளை இவர்கள் வேறறுத்து விட்டு இவர்கள் வந்து கால் பதிக்க பார்க்குறாங்க. நம்ம தான் ஒத்துமையாக இருக்கணும்னு அப்பையிலேருந்தே ஒத்துமையாக இருக்கணும்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓபிஎஸ் டிடிவின்னு பிரித்தாளுகிற ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிலேருந்து சிரிச்சிங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சி வந்து இறங்கி அடிக்குது. அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் சில அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். என்னமோ இவருடைய ஆட்சியில் ஊழல் முறைகேடுகளை செய்யாதது போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஊழல் நடைபெறுவது போல இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால திட்டமிட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கொடநாடு கொலை வழக்கிலையும் தப்பிக்க வைக்கிறது என்பதை தான் நாம் சொல்கிறோம். உண்மையாகவே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே முறையான நடுநிலையான விசாரணை செய்யும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போகக்கூடிய நிலைமை வரும். சிறைக்கு போகக்கூடிய நிலைமை வரும்போது அங்கே யார் பொதுச்செயலாளர் வரணும்? அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக வருவாங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் ஏற்படும். வேறு யாரும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுமையாக பண்ண முடியாது, ஆளுமையாக கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியாது. அது ஒருபோதும் சாத்தியமில்லை. அது எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஆளுமையாக கொண்டு போக முடியாது. இதில் யாராவது ஒருத்தர் ஆளுமையாக கொண்டு போக முடியும்னா அது அம்மையார் சசிகலா அவர்களால் தான் முடியும். அவங்களுக்கு தான் அதை 30 ஆண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட அரசியல் செஞ்சாங்க. யார் யார் எப்படி எப்படி வேலை வாங்கணும் எல்லா விஷயமும் தெரியும். ஆகையினால இந்த திராவிட கட்சிகள் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாததுனால தேசிய கட்சிகள் இங்கே புகுந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. என்ன விதைக்கிறோமோ அதுதானங்க வரும், என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும். கெடுவான் கேடு நினைப்பான், ஏன்னா கெட்டு போகிறவன் தான் கேடு நினைப்பான். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். துரோகம் நினைத்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாசமாக போன துண்டாடப்படணும் அழிஞ்சு போக வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நினைத்தார், துரைமுருகன் நினைத்தார். இன்றைக்கு துரைமுருகன் போய் நடிச்சுட்டு போய் ஆத்திரத்தில் படுத்துக்கிட்டார். அப்போ என்ன அர்த்தம், பொதுப்பணித்துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இதே பொதுப்பணித்துறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் ஊழல் முறைகேடு இருந்துச்சு, அதுலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ யாரை விசாரணைக்கு கொண்டு போகணும்? எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு கொண்டு போகணும்ல. ஆக பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த பழிவாங்கலை செய்கிறது. இந்த இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்களை இதுபோன்று கைது செய்வது அல்லது வழக்குகளை இழுத்தடிப்பது, வழக்கு போட வைப்பது, ரைடு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீழ்ச்சியா என்றால்
அது வீழ்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் வீழ்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே முக்குளத்து ரோட்டு கிடைக்க போவதில்லை, முத்திரை ரோட்டு கிடைக்க போவதில்லை, பெரும்பாலும் ஓட்டுகள் சரியுடையும். அது அமையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளராக அமர்கிற பொழுதுதான் அனைத்து சமுதாய ஓட்டுகளை ஓட்டுகளும் கிடைக்கும். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லது. ஆனால் பிரித்தாளுகிற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியை தனியாக விட்டுட்டு சிறுபான்மை ஓட்டுகளை பிச்சுட்டு வர முடியாது. அப்போ இந்த ஓட்டு எங்கே போவோம்? பல வகையில் சிதறுண்டு போகும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கி அப்படியே இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு வங்கி அப்படியே ஒரு 5% நாம் தமிழர் கட்சிக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிடிவிக்கு போவோம். பாஜகவுக்கு ஒரு 2% வரும். 2% வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வலிக்குமா? பாஜக வெற்றியெல்லாம் இங்கே பெற முடியாது. இதுக்கு நம்ம ஒரே வழி சொல்கிறோம், 2 அமைச்சரை அதிமுகவில் உள்ள அமைச்சர்களை தூக்கி உள்ளே வைங்க. தவறே கிடையாது, ஊழல் முறையீடு பண்ணியிருக்காங்க. உள்ளே வைக்கிறீங்க வைக்கலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம், அது இனிமேல் கேஸ் ஆகி விசாரணை ஆகி வரணும். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை தலையில் ஒரு தட்டு தட்டி குடநாள் வழக்கில் விசாரணை பண்ணி அவரை விசாரணை நிலையத்தை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவரெல்லாம் பிடுங்கி விட்டு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருங்க. அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கினா மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஏதாவது சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தலை அம்மையார் சசிகலாவோடு பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இன்னும் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வாண்டியார்லேருந்து எல்லாருமே ஒன்றாக இணைந்து வருவார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இங்கே தோராயமாக 25 சீட்டுக்கு மேலே பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திட்டமிட்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பழிவாங்கி இன்னும் சில ஒரு அமைச்சர்களெல்லாம் தூக்கி உள்ளே வைப்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதலாக ஓட்டு கிடைக்க போகிறதில்ல, பாஜகவுக்கு கூடுதலாக ஓட்டு கிடைக்க போகிறதில்ல. மொத்தத்தில் திமுக எல்லாத்தையும் 40 தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசலை. ஓட்டு வங்கிகள் பிரிஞ்சு பல வகையில் போகும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கி அப்படியே நிற்கும். அவங்களுக்குள்ள என்னதான் கோஷ்டி பூசல் இருந்தாலும் ஓட்டு வங்கிகள் பெரிய அளவுக்கு பிரியாது. அங்கங்கே மாவட்ட செயலருக்கு, ஒன்றிய செயலருக்கு சில பிரிவினருக்கும், அமைச்சருக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும் சில பிரிவுகள் இருக்கலாமே ஒழிய அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தமானா ஏற்படுத்தாது. இந்த அமைச்சர்களெல்லாம் தூக்கி வைத்து மிரட்டுறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக 10-12 சீட்டிங்க வந்து அதிமுக ஒரு 4-5 சீட்டு பிடிச்சிடும், நம்ம தனியாக பிடிச்சிருவோம். ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி கனவு காண்காது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் இந்த எம்பி தேர்தலில் சீட்டு பிடிச்சா தான் உங்களுக்கு 2026லாம் கணக்கு. நீங்கள் முதலமைச்சருங்கிறதெல்லாம் கனவுலலாம் விட்டுருங்க. இங்கே முக்கி போனாலும் 4% மேலே தனியாக நின்னால் ஓட்டு வாங்க முடியாது. அதிகபட்சம் போனால் அதுவும் அண்ணாமலைங்கிட்டு சுற்றி ஓடுறதுனால 8% உள்ள சீமானாலே 1 சீட்டு கூட பிடிக்கும்ல. பாஜக 4-3% ஓட்டு வடிச்சுகளை வச்சு என்ன பண்ண முடியும்? நாக்கு வலிக்கிறதா? அண்ணாமலை உண்மையாகவே சிறந்த அரசியல் பண்ணணும், பாஜக சிறந்த அரசியல் பண்ணணும்னா கொடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தூக்கி உள்ளே வச்சுட்டு அம்மையார் சசிகலா அவருடைய பொதுச் செயலாளர் அமர வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தேர்தலை வேற பாருங்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் பழி வாங்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை போட்டு தூக்கி உள்ளே வச்சு பழி வாங்கிட்டு பண்ணிடுறீங்க. அந்த வேலைகளை தொடர்ந்து இன்னும் சில அமைச்சர்களை நீங்கள் பண்ணுகிற பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள், வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பழிவாங்குகிறது பாஜக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அந்த 13 அமைச்சர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓர வஞ்சனையாக அமலாக்கத்துறை, ஈடிரைடு, நீதிமன்றம் இவங்களை வைத்து மிரட்டுகிறது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துவிடும். இந்த வெறுப்பை சம்பாதிக்கப் போகிறார்களா, அரசியல் களத்தில் ஓட்டு வங்கியை பெறப் போகிறார்களா பாரதிய ஜனதா கட்சி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.